அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வியாழக்கிழமை பாபாவுக்கு படைக்க சப்பாத்தியும் மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு கிரேவியும் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மீன் மேக்கர். ஒரு 100 கிராம் மீன் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணியில் அலசிட்டு புழிஞ்சு எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி அரிஞ்சு வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பில்லை, 3 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி இதெல்லாம் தட்டி வச்சுருக்கேன். இந்த கிரேவி தேவையான பொடி வந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த குழம்புக்கு ஊற்ற வேண்டிய பொருள், அரைக்க வேண்டிய பொருள், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 10 சில்லி தேங்காய், ஒரே 1 கொட்டை புளி ஊற வச்சுருக்கேன். இது 3 அரைச்சி ஊற்றணும். இந்த புளி சேர்க்கறது என் ஸ்டைல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுங்க, விருப்பம் இல்லைன்னா நிறுத்திக்கிங்க. இது சேர்த்தோம்னா ராத்திரி வரைக்கும் ஊசை வராமல் குருமா நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கினேன். இது தாளிக்க வேண்டியது. தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 பிஞ்சு வெந்தயம், 1 பிஞ்சு சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/5 லவங்கம், இவ்வளோ தான் தாளிக்கிற பொருள். இனிமேல் அரைச்சிட்டு நான் காட்டுறேன், பார்க்கலாம். அடுப்பத்த வச்சு ஒரு வானல் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறான். 3 ஸ்பூனுன்னு கூட சொல்ல முடியாது, 2 ஸ்பூன் தான் விட்டுருக்கான். அதுலேருந்து தாளிக்கிற பொருள் போடுறேன். பூண்டு, கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் ஓட்டு போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, தக்காளி மிக்சியில் அரைச்சி போட்டோம்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும் கிரேவி. நான் இன்றைக்கி அரைக்கலை, அப்படியே போட்டேன். அரைச்சி ஊற்றலாம், அரிசியும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக இது பட்டைத்தூள், பட்டை வறுத்து உனிக்கி வச்சுருக்கிறேன் நான். அந்த தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, பத்தெல்லாம் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து 1-2 தட்டு சேர்த்துக்கலாம். வச்சு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து 1 தட்டு. தண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குலாம் வெந்து வரட்டும். வந்தோடனே தேங்காய் ஊற்றி நிறுத்துனா, தேங்காய் ஊற்றி அந்த மீன் மேக்கரை புழிஞ்சு போட்டு இறக்குனா கிரேவி ரெடி. இது உருளைக்கிழங்கு வெந்து வரட்டும், பார்க்கலாம். வந்து இந்த கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீன் மேக்கரை போட்டு இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வைப்போம். நல்லா உருளைக்கிழங்கா நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா, பொட்டுக்கடலை, புளி அதோட விழுது ஊற்றி மிக்சி ஜாரை கழுவி தண்ணி வச்சுக்கலாம். அரைச்சி இந்த குருமா சாப்பிட்டு பாருங்களா, புளிப்பு உப்பு காரத்தோட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது 1 கொதி வந்தால் நிறுத்திடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. தேங்காய் ஊற்றி 1 கொதி வந்தோடனே நிறுத்திடலாம். கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். வச்சுட்டு பாப்பாவுக்கு பரிமாறி படைக்க வேண்டியது தான். பரிமாறிட்டு காட்டுறேன். 2 பாபா வச்சுக்கிறேன் நான். 2 பாபாவுக்கு 2 சப்பாத்தி குருமா வச்சு படைச்சிட்டு எங்கள் பாபாவை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோவிலே காட்டுறேன், பாருங்கள். பார்த்து சேவிச்சுக்குங்க. பாபாவை நம்பிக்கையோடு கும்பிட்றவங்களுக்கு
எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணி பாபாவை நம்பிக்கையோடு கும்பிட்டோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். எனக்கு இது வரைக்கும் எல்லாமே நல்லதாக நடந்திருக்கு. நீங்களும் இதை பார்த்து சேவிச்சு நல்லது நல்லது நடக்கணும்னு பாபாட்ட வேண்டிக்கிங்க. ஓம் சாய்ராம்.